ஆன்மீக குட்டி கதைகளை பார்ப்போம். அதில் இந்த ஆன்மீகம் என்று வருகிற போது இரண்டு மூன்று விஷயங்களை தொடர்ந்து எல்லாமே வலியுறுத்திட்டு வராங்க. ஒன்று என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் சில இயல்பு இருக்குது, இயல்பான குணம் இருக்குது, அவங்களோட இயல்பான குணம், அதை வந்து சுபாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வபாவ் அப்படின்னா, ஸ்வபாவ் அப்படின்னா இயல்பான குணம், அது இருக்கும். அந்த இயல்பான குணங்கிறது மாறவே மாறாது, மாறவும் கூடாது, அதை நாம் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்க வேண்டும். இது வந்து ஆன்மீகத்தில் ஒரு பாலப்பாடம்னு சொல்லலாம், இது வந்து ஆரம்ப பாடம் அப்படின்னு சொல்லலாம். இதற்கான ஒரு சின்ன ஒரு கதை, இது ரொம்ப பிரபலமான கதை, பல பேர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கதை தான், அதை நம்ம ஒரு தரம் பார்த்துருவோமே. என்னென்ன, ஒரு துறவி ஆற்றில் குளிக்கிறதுக்கு போகிறார். அந்த ஆற்றுங்கிற ஓரத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஒரு கிளை மட்டும் அந்த ஆற்று நீருக்கு மேலே வர்ற மாதிரி இருக்குது. இவர் குளிக்க போகிறாரு, ஆற்றுல இறங்கிட்டார். குளிக்க போகும்போது பார்த்தா அந்த ஆற்று கிளை இருக்குது இல்லையா, ஆறு மேலே வந்து அந்த கிளையில் ஒட்டில் ஒரு இலையில் ஒரு தேள் இருந்திருக்கு. அது கொஞ்சம் காற்று அடிக்கும்போது அந்த இலையை ஆடுகிற போது அந்த தேள் ஆற்றுல விழுந்துருச்சு, ஆற்று தண்ணியில் விழுந்துருச்சு. வந்த உடனே அந்த தேள் வந்து அதில் அது விழுந்த உடனே அப்படியே தத்தளிக்குது தண்ணியில். அப்போ இவர் பார்த்துறாரு, துறவி பார்த்துட்டார், சரி இந்த தேளை எடுத்து கரையில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேளை கையால் எடுத்து கரையில் விட பார்க்குறாரு. கையால் எடுக்கிறாரு, கையால் எடுத்த உடனே தேளுடைய இயல்பு என்னென்னு நமக்கு தெரியும், அந்த சுபாவம் என்னென்னா அது கொட்டிடும். அது இவர் எடுத்த உடனே கையில் கொட்டிடுச்சு, இவருக்கு வலி பொறுக்க முடியல, கையை உதறாரு, திரும்பவும் தேள் அதிலே வந்துடுச்சு, திரும்பவும் தேள் தத்தளிக்குது, திரும்பவும் எடுக்கிறாரு, திரும்பவும் கையில் கொட்டுது. இந்த மாதிரி ரெண்டு மூணு முறை ஆகிடுச்சு. அப்போது கரையிலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கார், அது ஏன்பா இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ஒரு பெரிய துறவி, நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, தேள் தான் கொட்டுன்னு தெரியல, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னாரு. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேளை கடைசியாக என்ன பண்ணால் தூக்கி எறிகிறாரு, அது கரையில் போய் உந்து போச்சு. அப்புறம் இவர் எழுந்து வர்றாரு, கையெல்லாம் அந்த தேள் கொட்டின வழியோடு வர்றாரு. அவர் கேட்குறாரு, இதெல்லாம் ஏங்க உங்களுக்கு வேண்டாத வேலை, தேள் தான் கொட்டுன்னு தெரியல, ஏன் பண்ணுறீங்க அப்படின் போது அந்த துறவி சொல்கிறாரு, இந்த தேள் கொட்டிச்சு கரெக்டு, கொட்டுவதுங்கிறது தேளோட சுபாவம், அது அதனோட இயல்பு, அது பண்ணிகிட்ருக்கு, அது உயிருக்கு தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு, அது உயிர் அது உயிர் போகாமல் காப்பாற்றணும் பார்க்குறேன். அப்போ கூட தன் உயிர் போகிற நிலையில் கூட தேள் தன்னுடைய இயல்பிலேருந்து மாறுவதாகவே இல்லை, அதனோட சுபாவத்தை விட்டு கொடுக்குறதா இல்லை. ஒரு தேளே அப்படி இருக்கிற போது உயிருக்கு போராடுகிற ஒரு உயிரை நான் வந்து காப்பாற்றணுங்கிறது என்னோடய இயல்பு. யாருக்கெல்லாம் இப்போ ஒரு போராட்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்வதுங்கிறது என்னோடய இயல்பு. உயிர் போகிற நேரத்தில் கூட தேள் தன்னுடைய இயல்பை விடுவதாக இல்லை, நான் மட்டும் ஏன் என்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மற்றவங்க உதவி செய்கிறங்கிறது என்னோடய தன்மை, அது என்னோடய இயல்பு, அதைத்தான் நான் செய்கிறேன். தேள் தன்னோட இயல்பை செய்து நான் என்னோடய இயல்பு செய்கிறேன், என்னோடய இயல்பு இதுதான், இது மாற்றிக்க முடியாது. ஒரு தேளே அதனுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளாத போது நான் ஏன் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இயல்பு இருக்குங்க, அந்த இயல்பு தான் அவங்களோட அடையாளம். அந்த இயல்பு மிகவும் நல்ல இயல்பாக இருந்து வச்சுங்கன்னா, இயல்புன்னு பெரிய வார்த்தை நினச்சிக்கிறாங்க, ஒரு நல்ல குணம் அப்படி வச்சுப்பேன், ஒரு குவாலிட்டி சரிங்களா. ஒவ்வொருத்தட்டு ஒரு குவாலிட்டி இருக்கும், சில பேர் நல்லாட்டி சிரித்து பேசுவாங்க, சில பேர் என்ன தான் எரிஞ்செறிஞ்சு கொஞ்சம் கூட யாருக்காவது அவசரம்னா உடனே போய் உதவி செய்வாங்களா இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு இயல்பு, ஒரு நல்ல குணம் இருக்கு இல்லையா, இதுதான் ஆன்மீகத்தில் மிக முக்கியம் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இது வந்து விட்டுவிடவே கூடாது. உங்களுக்கு உண்மையான நல்ல ஒழுக்கமான ஒரு நல்ல பண்பு இருந்ததுன்னா அதுதான் உங்களுடைய அடையாளமாக வச்சுக்கணும், அதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்புறம் இதிலேருந்து அடுத்த நிலைமைக்கு போகலாம். ஒன்று பார்த்தோம், இயல்பு இருக்கணும், சுயமாக இருக்கணும், ஸ்வபாவ் அப்படின்னா உண்மையான தனக்கே உரித்தான இயல்பு. இன்னொன்று எப்படின்னா, அடுத்தது எதையெல்லாம் நாம் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது உண்மை இல்லாமல் போகலாம். ஆன்மீகம் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குது, நானே நினச்சக்கூடாது, இதுதான் நிஜம் நினச்சக்கூடாது, எல்லோரும் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், உண்மையை தேடுகிற ஒரு பயணம் தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த உண்மைங்கிறது என்ன, பொய்ங்கிறது என்ன அப்படின்னா, பல சமயங்களில் அது பொய் இல்லை, ஆனால் நான் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், இதுதான் சரின்னு நினச்சிட்ருக்கோம் இல்லையா, அப்படி இருக்க முடியாது. அதனால் ஆன்மீகம் என்ன சொல்லுது, உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்னு அடிக்கடி சொல்லுது. இந்த செய்தி என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்களுக்கென்று நீங்கள் தீர்மானித்து கொண்ட ஒரு பொறுப்பு இருக்கு இல்லை, ஒரு கடமை இருக்குது இல்லையா, உங்களுக்குன்ற ஒரு சுபாவம் இருக்கிறது இல்லையா, உங்களுக்குன்னு இயல்பு இருக்கிறது இல்லையா, உங்களுக்குன்னு குவாலிட்டி இருக்குது இல்லைங்களா, அது எந்த காரணத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள், அதை வந்து கிட்டியாக பிடிச்சிக்கிங்க, அதுதான் மிக முக்கியமானது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல ஆன்மீகத்தில் கூட பெரியவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் கூட பல பெரியவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அவங்களுடைய எந்த ஒரு இயல்பு விட்டுக் கொடுப்பதே இல்லை. பல சமயத்தில் தெரியும், அதை பார்த்தா வந்து ரொம்ப இறுக்கமானதாக, ரொம்ப ரிஜிட் அப்ரோச் இருக்க மாதிரி தெரியும், அது அப்படி இல்லை. ஏனென்றால் நான் எல்லாரும் ரொம்ப எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு இயக்கத்தில் இருந்து அப்படியே கொள்கை பிடிப்புள்ளவர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் அது மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. பற்றுகளை துறந்த துறவிகளுக்கும் கூட சில இடங்களில் ஒரு குறிப்பிட்ட கொள்கையில் ரொம்ப தீவிரமாக அப்படியே இருப்பாங்க, அவங்களுடைய இயல்பை விட்டு தரவே மாட்டார்கள். அதுவும் ஆன்மீகத்தில் மிகவும் முக்கியமானது. ஆனால் ஞாபகம் வச்சுப்போம், நம்முடைய இயல்பு, நம்முடைய குவாலிட்டி, நம்முடைய குணங்கள் அது மிகவும் நல்லதாக இருந்தால் எக்காரணத்தை மட்டும் அதை விட்டு தராமல் தொடர்ந்து பயணிப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.